ஜெய் தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அற்புதங்கள் தரும் ஆலயங்கள் நிகழ்ச்சியில் நித்தமும் ஒரு அற்புதமான ஆலயத்தை இந்த ஆடி மாதத்தில் குறிப்பாக அம்மன் ஆலயங்களாக நாம் தேடி தரிசனம் செய்து கொண்டு வருகிறோம். இந்த அம்மன் ஆலயங்களை நாம் தரிசிக்க என்ன ஆகும் அப்படின்னா, அந்த அம்மனோட பரிபூர்ணமான அருள் உங்கள் அத்தனை பேருக்கும் கிடைக்கும். தவிர இந்த அருள் கிடைக்க உங்கள் மனசில் அடுத்து என்ன ஒரு எண்ணம் வருமென்றால், இந்த ஆலயத்தை இன்றைய தினம் நாம் நேரில் சென்று தரிசிக்கப் போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். இதனால் வரை நம்ம கண்ணில் பார்த்த ஒரு ஆலயத்தை மணக்கண் முன்னால் பார்க்கக்கூடிய ஒரு காலம் வரும் இல்லையா, அந்த நாளில் அம்மன் சன்னதிக்கு முன்னால் நிற்கும்போது ஏற்படுகின்ற பரவசம் அளவிடற்கரியது. ஒவ்வொரு நாள் தரிசிக்கக்கூடிய அம்மன் ஆலய வரிசையில் இன்றைய தினம் நாம் தரிசிக்க இருக்கக்கூடிய அம்மனது திருநாமம் கங்கை அம்மன். இந்த அம்மன் எந்த இடத்தில் அருள் பாலித்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னா, வேலூர் மாவட்டம் வாலாஜா வட்டத்தில் பூட்டுத்தாக்கு என்கின்ற கிராமத்தில் அருள் பாலித்து கொண்டிருக்கிறாள். அம்பாளோட பேர் கங்கை அம்மன்னு பேர். பொதுவாக நமது சம்பிரதாயத்தில் பஞ்சபூதங்களை நாம் வணங்கி வருகிறோம். பஞ்சபூதங்கள் சொல்கிறோம் இல்லையா, நீர் நிலம் காற்று ஆகாயம் சொல்கிறோம் இல்லையா, இந்த பஞ்சபூதங்களை நாம் வணங்கி வருகிறோம். இன்றைய தினம் நாம் வாழ்வதற்கு ஆதாரமாக காணப்படுவது இந்த பஞ்சபூதங்கள். தண்ணீர் இல்லை அப்படின்னா நம்மால் உயிர் வாழ முடியாது. நெருப்பு இல்லை என்றால் நம்மால் உயிர் வாழ முடியாது. காற்று இல்லை என்றால் உயிர் வாழ முடியாது. ஆக இவை அத்தனையுமே நமக்கு அவசியம். இந்த பஞ்சபூதங்களில் நீரின் வடிவமாக காணப்படக்கூடியவள் கங்கை. இந்த கங்கையோட பேரில் கங்கை அம்மன் என்று சொல்லப்படக்கூடிய அன்னை தான் இந்த பூட்டுத்தாக்கு என்கிற கிராமத்தில் அருள் பாலித்து கொண்டிருக்கிறாள். தனது இன்னருளை கங்கையை போல் வழங்கக்கூடிய இந்த நாயகியின் திருச்சன்னதியை இன்றைய தினம் நாம் தரிசிக்க உள்ளோம். இந்த ஆலயத்தில் இருக்கின்ற ஏனைய சன்னதிகளை ஒரு வலம் வந்துவிட்டு இந்த கங்கை அம்மனின் சிறப்புகளை நாம் மேலும் காணலாம். ஸ்ரீ துர்கா சரணம் விந்த பர்வதமா காளி யசோதை வயிறு வாய்த்தவளே கண்ணன் அவதார நேரத்தில் மண்ணில் நீயும் உதித்தாயே திருமால் செல்லும் இடமெல்லாம் திருமகள் நீயும் வருவாயே மகாலட்சுமி சரணம் ஆயர் பாடிக்கு அவன் வந்தான் தேவகி சிறைக்கு நீ சென்றாய் மாறச் சொன்னது மாயவனே மாற்றி வைத்தவன் வசுதேவன் நந்தகோபனின் குலமகளே எங்கள் குலம் காக்கும் திருவே சர்வ மங்கள மாங்கல்யே கல்யாண குணங்கள் நிறைந்தவளே காளி தேவி முனை கொள்வதற்கு கம்சன் வந்தங்கு சேர்ந்தானே கல்லில் தூக்கியவன் எறிந்தானே விண்ணில் பறந்து நீ சென்றாயே கண்ணன் காலன் என சொன்னாயே நீதி நிலைக்கும் என சொன்னாயே தேவலோகத்து அணிமணிகள் திவ்ய மாலைகள் அசைந்தாடும் கத்தி கேடயம் கரம் ஏந்தி துர்கா தேவி நீ வந்தாயே பூமி பாரம் அது இறங்கிடவே புண்ணிய பலங்கள் பல விரைந்திடவே சேற்று வீழ்ந்த பசு கரையேற தூக்கி விட நீயும் வந்தாயே துன்பம் தொலைந்தோட வந்தாயே அன்பு வடிவான துர்காவே நமஸ்தே. இந்த அம்பாளோட திருச்சன்னதியை நம்ம வளம் வந்தோம் அப்படின்னா, கோஷ்டத்தில் எண்ணற்ற அம்பாளது திருவடிவங்கள் காணப்படுகின்றன. இந்த கோஷ்ட தெய்வங்களையெல்லாம் நாம் தரிசனம் பண்ணிட்டு இந்த கங்கை அம்மனுக்கு முன்னால் நின்று கொண்டு பிரார்த்தனை செய்யும்போது நமது மனம் அந்த அளவுக்கு இந்த அம்பாளோடு ஒன்றிவிடும். பக்தியில் ஒரு சுவாமியோட சந்நிதிக்கு முன்னால் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த தெய்வத்தை தவிர வேறு எந்த ஒரு சிந்தனையும் நம்மை ஆக்கிரமிக்கக்கூடாது. அதுபோன்ற ஒரு பக்தி நமக்கு அமைந்தால்தான் அந்த தெய்வத்தோட பரிபூர்ணமான அருள் நமக்கு கிடைக்கும். ஒரு தெய்வத்திட்ட மனமிறங்கி ஒரு கோரிக்கையை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நாம் எந்த அளவுக்கு அந்த தெய்வத்திடம் நாம் உருகி மன்றாடி கேட்க வேண்டும், இதைத்தான் ஆலயத்தில் நாம் கடைப்பிடிக்க வேண்டும்.
இந்த கங்கை அம்மையிடம் நமது கோரிக்கைகளை எப்படி சொல்லணும் அப்படின்னா, தாயே உன்னை விட்டால் எனக்கு யார் கதியாக காணப்படுகிறார்கள், நீதானண்டி அம்மா எல்லாத்தையும் எனக்கு சரி பண்ணணும்னு ஒரு உரிமை எடுத்துக்கொண்டு இந்த தாயிடம் நாம் சரண் புக வேண்டுமா. இந்த அம்மனுக்கு நடந்த அபிஷேக திருக்காட்சிகளை நாம் தரிசித்து இந்த அம்மனோட பாதங்களை சரண் புகுந்து நமது பிரார்த்தனைகளையும் நமது கோரிக்கைகளையும் நமது மனசில் இருக்கிற குறைகளையும் இந்த அம்பாளிடம் தெரிவிப்போம். இந்த அபிஷேக காட்சிகளை தற்போது நாம் தரிசிப்போம்.
ஒரு ஆலயத்தில் இறைவனோடு நாம் ஒன்றுவதற்கு எது தேவைப்படுமென்றால் ஒரு ஆரத்தி. அந்த ஆரத்தி காண்பிக்கும் போது அந்த ஜோதி சுரூபமாக அந்த தெய்வத்தை நாம் வணங்கும் போது நமது மனம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப லேசாக காணப்படும். இந்த மனசில் எந்த விதமான பாரமும் இருக்காது. இந்த கங்கையம்மனுக்கு நடந்த ஒரு ஆரத்தி திருக்காட்சியையும் தற்போது நாம் தரிசிக்கலாம். இந்த கங்கையம்மன் ஆலயத்தில் மிகப்பெரிய திருவிழா அப்படின்னா வைகாசி மாதத்தோட கடைசி நாள், வைகாசி மாதத்தோட இறுதி நாள் இருக்கு இல்லையா, அன்றைய தினம் இரவு தேரானது வலம் வரும். அடுத்த நாள் ஆணி மாதம் முதல் நாள் அன்றைய தினம் விஸ்வரூப தரிசனம் கிடைக்கும். அன்றைய தினம் கூழ்வார்த்தல், இவை எல்லாமே பொங்கல் வைக்கிறது, இவையெல்லாம் ஆணி மாதம் முதல் நாளில் நடக்குமா. இந்த அம்மனோட பக்தர்கள் எந்த ஊரில் இருந்தாலுமே எந்த திக்கில் இருந்தாலுமே அந்த வைகாசி மாதம் கடைசி நாள், ஆணி மாதம் முதல் நாள், இந்த இரண்டு நாட்களிலும் இந்த அம்மனுக்கு நடக்கக்கூடிய திருவிழாக்களை தரிசிக்க வேண்டும் என்பதற்காக இந்த பூட்டுத்தாக்கு கிராமத்தில் வந்து குழுமி விடுவார்களாம். அற்புதமான கங்கையம்மனது சிறப்புகளை நாம் பார்த்து கொண்டிருந்தோம். வேலூர் மாவட்டத்தில் வாலாஜா வட்டத்தில் பூட்டுத்தாக்கு என்கின்ற கிராமத்தில் இந்த கங்கையம்மன் ஆலயம் அமைந்திருக்கிறது. நாம் கேட்ட வரங்களை அருளக்கூடிய அற்புதமான நாயகியாக, நமது மனசில் இருக்கக்கூடிய தேவையில்லாத எண்ணங்களை விரட்டுகிற ஒரு தேவியாக இந்த கங்கையம்மன் நமக்கு தரிசனம் தந்து கொண்டிருக்கிறாள். இந்த நாயகியை தரிசித்து இந்த நாயகியின் பரிபூர்ணமான கருணை உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும்.
இந்த கங்கையம்மனது அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைத்து வாழ்வில் பல நலன்கள் கங்கை போல் பொங்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நாளைய நிகழ்ச்சியில் அற்புதமான ஒரு ஆலயத்தை தரிசிக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பி. சுவாமிநாதன். நன்றி, வணக்கம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் நீரட போதுவீர் போது மின்னோர் நேரிழையீர் சீர்மல்குமாய்பாடி செல்வ சிறு மீர்காய் கூர்வேல் கொடுந் தொழிலன் அந்த கோபன் குமரன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மிகவும் இனிமையான காலை வணக்கம். ஆடி மாதத்தினுடைய சிறப்பு, ஆடி பூரத்தின் சிறப்பு, இதை எல்லாத்தையும் ஜீ தமிழில் இந்த தெய்வீக திராவிட நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோட பகிர்ந்துக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி எனக்கு. ஆண்டாளுடைய வரலாறை தான் பார்த்துட்டு வந்தோம். பெரியாழ்வார் தினமும் தொடுக்கிற மாலையை தன் கழுத்தில் போட்டு அதன் பிறகு திருப்பி கூடையிலேயே வச்சுடுவாளாம் கோதை. அதன் பிறகு என்ன பண்ணுவார் பெரியாழ்வார், அந்த மாலையை எடுத்துகிட்டு போய் வட்டபத்திரசாயி பெருமாளுக்கு கொடுப்பார். பெரியாழ்வார் எடுத்துகிட்டு போகிற மாலையை பட்டாச்சாரியார்கிட்ட கொடுத்த உடனே பட்டாச்சாரியார் அப்படியே வாங்கி அதை போட மாட்டாராம் பெருமாளுக்கு. அவர் என்ன பண்ணுவார், பெரியாழ்வாரே சுத்தியோடு தான் மாலையை கட்டியிருக்கார். இருந்தால் கூட அந்த மாலை வெளியிலேருந்து வரும்பொழுது அதில் எந்த அசுத்தியும் இல்லாத இருக்கான்னு அந்த பட்டாச்சாரியார் தன் கண்ணாலேயே பார்ப்பாராம். அப்போ என்னாச்சு ஒரு நாள் அப்படின்னு பார்த்தா, அந்த மாலையை பார்க்குறார், அதில் ஒரு கேசம் அதில் மாட்டின்ட்டு இருந்தது, ஒரே ஒரு முடி அப்படி நீளமாக மாட்டின்ட்டு இருந்ததான். அப்போது அந்த பட்டாச்சாரியார் அந்த மாலையை பெரியாழ்வார்கிட்ட கொடுத்து, இன்றைக்கி இந்த மாலையை பெருமாளுக்கு போட முடியாது, இதில் ஒரு அசுத்தி இருக்கே அப்படிங்கிறார். பெரியாழ்வாருக்கு புரியல, அசுத்தியானார், பாருங்கோ அதில் நீளமாக ஒரு முடி இருக்குது, என்னன்னு பாருங்கோ அப்படின்னார். பெருமாளுக்கு இன்று இந்த மாலை உதவாது அப்படின்னு சொல்கிறார். உடனே பெரியாழ்வார் என்ன பண்ணார், அந்த மாலையை வாங்கி அப்படியே அதில் அந்த முடியை பார்த்தாராம். பார்த்தா தெரிஞ்சு போயிடுத்து, அது கோதையுடைய முடி அப்படின்னு நான் தெரிஞ்சு போனது. என்ன காரணம், எப்படி கோதையுடைய முடின்னு கண்டுபிடிச்சார் அப்படின்னா, கோதையுடைய கூந்தலுக்கு இயற்கையிலேயே அற்புதமான மனம் உண்டு. பூதேவியின் அம்சமாக பிறந்தவே இல்லையா, அதனால் அவளுடைய கூந்தல்லையே இயற்கையாக அப்படி ஒரு மனம் இருக்குது. அந்த மனத்தை வச்சு தெரிஞ்சுட்டார். ரெண்டாவது என்ன தெரியுமா, அந்த ஊரில் அந்த அளவுக்கு நீளமான முடி யாருக்குமே கிடையாது, கோதைக்குத்தான் அவ்வளவு நீளமாக கூந்தல். அதனால் பெரியாழ்வார் என்ன பண்ணுவாரா, அந்த குழந்தைக்கு தலை பின்னருதுன்னு ஒன்று உண்டே, பாதி முடி எடுத்து கொண்டையாக போடுவாராம், மீதி முடி எடுத்து பின்னி விடுவாராம். அதனால தான் இன்றைக்கும் ஆண்டாள் கொண்டை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிராபல்யமாக சொல்லப்படுறது. அவ்வளவு நீளமான கேசத்தை பார்த்த உடனே இது கோதையோடது, அவள் பண்ணின வேலைன்னு தெரிஞ்சது. கிரகத்துக்கு வந்தார். வந்த அடுத்த நிமிஷம் கோதை கோதை அப்படின்னு குரல் கொடுத்தாராம். தெரிஞ்சு போச்சு, அப்பா ஏதோ கோபமாக வந்திருக்கா அப்படின்னு வந்த கோதை, என்னப்பா அப்படின்னு கேட்குறா. இந்த மாலையை நீ என்ன பண்ணினேன்னு சொல்லு அப்படின்னார். குழந்தை போய் சொல்லலை. நம்ம கூட சொல்லலாம், கேசம் தானே, எங்கே வேணாலும் போகும், காற்றுல எப்படி வேணாலும் பறந்து வரும், எங்கேருந்தோ பறந்து அதில் ஒட்டின்ருக்கு அப்படின்னு எல்லாம் போய் சொல்லலையாவோ. என்ன பண்ணினேன்னு கேட்ட உடனே உண்மையை ஒத்துண்டாளாம். ஆமாப்பா, தினம் நான் மாலையை போட்டுப்பேன், அதன் பிறகு அதை பெருமாளுக்கு நீங்கள் சென்று அர்ப்பணம் பண்ணும் பொழுது பெருமாளை கல்யாணம் பண்ணிட்ட ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருக்குது, அவர் மேலே இருக்கிற அதீதமான காதல்னால நான் இதை பண்ணினேன் அப்படின்னு உண்மையை ஒத்துண்டாளாம். இப்படி பண்ணலாமா கோதை, பெருமாளுக்குன்னு அர்ப்பணம் பண்ண வேண்டிய மாலையை நம்ம போட்டுக்கிறது நியாயமா, நமக்கு இதெல்லாம் சரி வராதேம்மா அப்படின்னு சொல்கிறார். அப்போ சொல்கிறா, கிடையவே கிடையாதப்பா, பெருமாள் பக்தர்கள் பக்தியினால் ஒரு விஷயத்தை பண்ணும் பொழுது அதை தவறாக எடுப்பதே கிடையாதப்பா அப்படின்னு கோதை சொல்கிறா. இருப்பினும் நான் செய்தது தவறு, அதனால் இன்னைக்கு பகவானுக்கு கைங்கரியம் பண்ண முடியாத மாதிரி உங்களை பண்ணிட்டேன், அதற்கு என்னுடைய மன்னிப்பு அப்படின்னு சொன்னாளாம். பெரியாழ்வாருக்கு மனசு பூரா கிளேஷம், இன்றைய தினம் கைங்கரியம் பண்ண முடியாத போயிடுத்தே பெருமாளுக்கு அப்படின்னு. அப்போது சற்று நேரம் ஆனதுக்கப்புறம் இரவு வந்தது. அப்படியே உறக்கமே சரியாக இல்லை, ஏதோ அப்பப்போ ஒரு கண்ணை மூடும் பொழுது கனவில் பெருமாள் தோன்றினாராம். பெரியாழ்வாரிடத்தில் சொல்கிறார், இன்றைய தினம் எனக்கு கிடைக்க வேண்டிய போக்கியத்தை கிடைக்க விடாமல் பண்ணிட்டேளே அப்படின்னு சொன்னாராம். என்ன அதுக்கு அர்த்தம் அப்படின்னு பார்த்தா, தினமும் கோதை சூடி களைந்த மாலையை நான் போட்டுப்பேன், எத்தனை மாலை வந்தாலும் கோதை மனத்தோடு இருக்கக்கூடிய அந்த மாலைக்கு அதனுடைய ஒரு தனித்துவமே வேறு, அப்பேற்பட்ட போக்கியத்தை தினம் தினம் நான் அனுபவிச்சுட்டு இருந்தேன், இன்றைய தினம் அதை அனுபவிக்க முடியாமல் பண்ணிட்டேளே பெரியாழ்வாரே அப்படின்னு சொன்னார். இன்னைக்குன்னு இல்லை, இனிமேல் எப்பொழுதும் கோதை சூடி களைந்த மாலையைத்தான் முதல்ல நான் சூடிப்பேன், அதன் பிறகுதான் மற்ற மாலைகள் எல்லாமே எனக்கு அப்படின்னு பெருமாள் சொன்னாராம். அடுத்த நாள் கார்த்தால பெரியாழ்வார் ரொம்ப அழகாக மாலையை தொடுத்து கோதை கழுத்தில் அதை போட்டு விறுவிறுன்னு கோதை அழிச்சுட்டு போனாராம்.
அழிச்சுட்டு போய் பட்டாச்சாரியார்கிட்ட அப்படி கோதை கழுத்துலேருந்து மாலையை கழட்டி பட்டாச்சாரியார்கிட்ட கொடுக்குறார். பட்டாச்சாரியார் கேட்கணுமா இல்லையா, என்னது இது கோதை சூடி கலைந்த மாலையை கொடுக்குறேளே அப்படின்னு கேட்கணும் இல்லையா? ஆனால் கேட்கலையா. ஏன் அப்படின்னு பார்த்தா, பெருமாள் பெரியாழ்வார் கனவுல மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் கனவுலையும் பட்டாச்சாரியார் கனவுலையும் இதை சொல்லியாச்சு. அதனால் கோதை சூடி கலைந்த மாலையை பட்டாச்சாரியார் வாங்கி பெருமாளுக்கு போட, அன்றைய தினத்திலிருந்து பெருமாளுக்கு மாலை தான் சூடிய மாலையை கடைந்து கொடுத்தவள் என்பதினால் சூடி கொடுத்த சுடர்குடி என்று இவள் அழைக்கப்பட்டாள். இறைவனை பூ மாலையால் முதலில் ஆண்டாள் என்பதினால் ஆண்டாள் அப்படிங்கிற பேர் இவளுக்கு வந்தது. முதல்ல பூ மாலையாச்சு இல்லையா, இப்போ அடுத்து பாமாலை எப்படி வந்தது? இறைவனை பூ மாலையினாலும் பாமாலையினாலும் ஆண்டவள் இவள். பூமாலையை பார்த்தாச்சு. இப்போது பெருமாள் மீது இருக்கக்கூடிய காதல் ஜாஸ்தியாயிண்டே போகிறது. பெரியாழ்வார்கிட்ட சொல்லிடுறா, என்னுடைய இந்த சரீரமும் சரி, என்னுடைய நினைப்பும் சரி, என்னுடைய மனசும் சரி, எல்லாமே இறைவனுக்கு தான் அர்ப்பணம், அல்ப மனுஷனுக்கு எதுவுமே கிடையாதுன்னு சொல்கிறான். இதைத்தான் ருக்மிணியை சொல்லும் பொழுது நரியோ நாய்க்கோ நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னான். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, ருக்மிணி க்ஷத்ரிய குலத்து பெண், அதனால் அந்த வீரியத்தோடு சொல்கிறான். இவளோ அந்தணர் குலத்தில் வளர்ந்துட்டு வந்தவ, அதனால் இவள் சொல்லும் பொழுது அல்ப மானிடனுக்கு என்னுடைய சரீரத்தையும் மனசையும் நான் அர்ப்பணமே பண்ண மாட்டேன், எல்லாமே இறைவனுக்கு தான், அவன் கொடுத்ததை அவனுக்கே அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அப்படின்னு பெரியாழ்வார் இடத்துல சொல்லியாச்சு. அப்போ கேட்குறா, என்ன பண்ணணும்? பெருமாளை நான் அடையணும்ப்பா, அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு எனக்கு நீங்கள் தான் ஒரு யுக்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னாரான். அப்போது பெரியாழ்வார் சொல்கிறார், கோபஸ்திரீகள் எல்லாம் ஒரு சமயம் மதுராவில் காத்யாயினி விரதம் அப்படிங்கிறத இருந்தா, அந்த காத்யாயினி விரதத்தை அவர்கள் இருந்ததின் மூலமாக கண்ணனை அவர்கள் தினமும் அடைய முடிஞ்சது அப்படின்னு சொன்னான். அது என்னப்பா காத்யாயினி விரதம் அப்படின்னு கோதை கேட்டாளாம். இந்த காத்யாயினி விரதம் அப்படிங்கிறது தனுர் மாதத்தில் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு விரதம். இந்த விரதத்துக்குன்னு சில விதிமுறைகள் எல்லாம் இருக்குது. அது என்ன விதிமுறைகள், அதை கோதை எப்படி இருந்தால், அதன் பிறகு இறைவனை அவள் எப்படி அடைந்தாள் என்பதை அடுத்த பகுதியில் நாம் காணலாம். தெய்வீக திராவிடம் நிகழ்ச்சியில் நாளைய தினம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுசித்ரா. நன்றி, வணக்கம்.